ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ லேசி சண்டே வேற ஆயிடுச்சு. ஸோ காலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு ஜஸ்ட் ஃபேஸ் க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு டே க்ரீம், ஸோ லோட்டஸ் பிராண்டோடது. ஸோ வேறு எதுவும் பவுடர் இதெல்லாம் போடலை, ஏன்னா வீட்டில் இருக்கனால ஜஸ்ட் அந்த க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஸ்கின் டோன் வந்து ஆஃப்டர் டெலிவரியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. என்னோடய ஸ்கின் வந்து அந்த மாதிரி தான். இப்போ ஏதாவது ஒரு நல்ல பிளேஸ்க்கு போயிட்டோன்னா என்னோடய டோன் அப்படியே மாறிடும். வேறு சென்னையில் இருந்தால் என்னோடய ஸ்கின் டோன் வந்து ரொம்ப அங்கே ஹீட்னால ரொம்ப எனக்கு இதுவாகுது. அதுவும் இல்லாமல் போஸ்ட் பார்ட்டம்க்கு அப்புறமா ஸ்கின் டோன் மாறுறது வந்து விமன்ஸ்க்கு வந்து உண்மை தான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சாமி கும்பிடுவேன். அது யூஸ்வலாக டெய்லியுமே குளித்தோடனே எந்த டைம் இருந்தாலும் சரி. ஸோ நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்துட்டு செம்பருத்தி நல்ல ஒரு நாளைக்கு 10 பூ, சில டைமில் 15 பூ, சில டைமில் 20 பூ கூட கொடுக்குது. இது வந்து எங்களோட பிக் மாமா வந்து வாங்கிட்டு வந்து இந்த செடி கொடுத்தாங்க குட்டியாக இருக்கும் போது. அது இப்போ நிறையா வளர்ந்துருச்சு. அப்பப்போ நாங்கள் கிளை உடைச்சா கூட அது வந்து டக்குன்னு வந்துடும். ஸோ இந்த இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கூட சாமிக்கு இந்த மாதிரி வீட்டில் வந்து உங்கள் கார்டனில் இருந்துச்சுன்னா நமக்கு பூ கிடைக்காதப்போ நம்ம டெய்லியும் வந்து பறித்து வச்சுக்கலாம். அதுவும் ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு ஃபீலிங் தானே. நம்ம வீட்டில் இருந்து நம்ம பறிக்கும் போது அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது செடி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நாளைக்கு வரக்கூடிய மொட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசு பெருசாக அந்த மாதிரி இருக்கும். இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அடுத்த நாள் எத்தனை பூ நமக்கு வந்து கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பூவெல்லாம் பறிச்சாச்சு. சரி, வந்துட்டு போயிட்டு சாமிக்கெல்லாம் போட்டுடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா சண்டேனால யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான் நான் எடுத்துப்பேன். அதனால் சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பூ போட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும். இன்னும் நான் ரூமுக்கு போகலை. சாமி கும்பிட்டுறதுக்கு அப்புறமா போய் பார்த்தா வேகாப் குட் மார்னிங் ஆயாச்சு. ஸோ அம்மா வந்துட்டு அப்புறமா குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெய்லி மார்னிங் ஏஞ்சோடனே அவரை வந்து குளிச்சிருவார். இட் டிபெண்ட்ஸ், ஒன்ஸ் வெயில் வந்துருச்சுன்னா அவர் குளிக்க ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறமா வந்துட்டு அவருக்கு பாத்திங் வேலைலாம் முடிச்சுட்டு அப்புறம் இடையில வந்து பார்த்தேன், மம்மி வந்துட்டு கிராப் பண்ணி வச்சுருந்தாங்க, நண்டு தொக்கு. ஸோ சண்டே ஸ்பெஷல். ஸோ ஜஸ்ட்டு நான் கொத்தமல்லி மட்டும் ஃபைனலாக டச்சப்புக்கு மட்டும் போட்டேன். பார்த்தோடனே அப்படியே லுக்ஸ் டெலிஷியஸ், எப்படா நம்ம சாப்பிடுவோம், அவன் தூங்கிட்டானா நம்ம சாப்பிட்றலான்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரின்னு சொல்லிட்டு நண்டை வந்து மூடி வச்சுட்டு நான் வந்துட்டு அவன்கிட்ட போயிட்டேன். ஸோ குழந்தை வந்து தூங்க வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவன் வந்து தூங்கிட்டானா நானும் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு மீ டைம் இருக்கும். நாங்கள் வந்துட்டு சேர்ந்து சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் அவன் முழிச்சிருந்தா கூட அவன் வந்து என் மம்மி டேடி கூட விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ அவன் அம்மம்மா வந்து நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். ஏன்னா சில டைமில் சாப்பிடும் போது அவன் வந்து அழுதுருவான். ஸோ இவன் தூங்கிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கேன் நான். சாப்பிட்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் வந்து அப்படியே வீடியோலேயே பார்த்துக்கோங்க. நிறைய நண்டு ரெசிபி நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தரேன், அதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஈவினிங் வந்து பணியாரம் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து காலையிலேயே நம்ம ஈவினிங் செய்கிற மாதிரினா நீங்கள் காலையில் வந்து ரெடி பண்ணிடணும். நான் நைட்டு செய்கிறனால மதியானம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, நான் இதோட ரெசிபியோட லிங்க்கை வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ரெசிபியில் நம்ம வாழைப்பழம்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த தோல் வந்துட்டு என்னோடய ரோஸ் செடிக்காக நான் வந்து கார்டனில் வந்து போட்டுட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பழத்தோல் அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்டேஜ் எல்லாமே வந்து செடிக்கு கொடுத்தேன். அந்த செடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்து அது வந்து நல்ல ஹெல்த்தியாக வந்து நமக்கு கிடைக்கும். நீங்களும் வந்து இந்த டிப்ஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக நமக்கு வந்து பூ காய் எல்லாமே கிடைக்கும். எல்லா செடிக்குமே நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இப்போ தான் என்னோடய மீ டைம். ஸோ ஒரு கொஞ்ச நேரமாகச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதுவும் பார்த்திங்கன்னா சில டைம்லாம் இந்த மீ டைம் கூட இருக்காது. ஸோ இந்த டைமில் தான் நான் வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்குறது எல்லாமே வந்து பண்ணுவேன்.
அப்படியே வந்து குழந்தை தூங்குறதையும் நான் வந்துட்டு மெயின் வயல் பார்த்துப்பேன். ஏன்னா வந்துட்டு எப்போவுமே அவன் தூங்கும் போது யாராவது ஒருத்தர் வீட்டில் இருப்போம், ஒன்று நான் இருப்பேன், அப்படி இல்லைன்னா மோஸ்ட்டாக எங்கள் அம்மா இருப்பாங்க. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அவனை வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படியே மீன் வயல் அவனையும் பார்த்துட்டு நானும் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு 20 minutes அந்த மாதிரி நான் வந்து மதியானம் வந்து தூங்க மாட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து தலை வர்றது. யூஸ்வலாக என்னோடய சண்டே அப்படி இருக்காது, இது வந்து கொஞ்சம் லேசி சண்டேவாக ஆயிடுச்சு. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு எப்போயுமே ஈவினிங் வந்துட்டு ஒரு வாட்டி ரொட்டினாக கோம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தலை வாரிட்டுருக்கேன், தலை வந்து பின்னிடுவேன் ஈவினிங்காக. ஸோ அந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் போஸ்ட் பார்ட்டம்க்கு அப்புறமா வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகிறது வந்து அது நார்மல் தான். ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு வரி பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹேர் லாஸ் ஆக விடாமல் தான் நம்ம பார்த்துக்கணும். அது நார்மல் நம்ம நினச்சிட்டோன்னா அதை பற்றி நம்ம எதுவும் வந்து வரி பண்ண மாட்டோம். ஸோ தலையெல்லாம் பின்னிட்டு பார்த்திங்கன்னா சிக் எடுக்கும் போதே எனக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆச்சு. இப்பயும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் சீப்பு, ஃபுல்லாகவே ஹேர், முடி வந்து எவ்வளோ கொட்டியிருக்கு பாருங்கள். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்துட்டு ஒரு பாக்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, ஸோ சக்கரை பொங்கல். எனிஹவ் நான் வந்துட்டு சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பணியாரம் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான். சரி சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். வாவ், சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பிகாஸ் நமக்கு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறச்சு, அது அந்த ஹாப்பினஸ் ஒரு தனி ஃபீலிங் தானே. அதுக்கப்புறமா வந்துட்டு குழந்தை கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா சரி பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சுட ஆரம்பிச்சிட்டேன். ஆஸ் யூஷுவல் நிறைய வீடியோ பணியாரம் எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி போட்டிருப்பேன், கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் அந்த லிங்க்கை கொடுத்துட்றேன், அதில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று, போஸ்ட் பார்ட்டம்க்கு அப்புறமா நம்ம ரொம்ப ஃபேட் ஆகிட்டோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 1 to 2 years சில பேருக்கு அந்த மாதிரி ஃபேட் இருக்கும். ஸோ நான் ரொம்ப குண்டாயிட்டேன், முன்னாடி ரொம்ப ஒல்லியாக இருந்தேன், ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபீலிங்ஸ் இருந்தால் நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் பார்ட்டம்க்கு அப்புறமா இட் டிபெண்ட்ஸ், ஒருத்தருக்கு ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிரும், சில பேருக்கு வெயிட் கெயின் ரொம்ப ஆயிரும். ஸோ அதை பற்றி பாடி ஷேமிங் பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாப்பாவும் வந்து கிச்சனுக்கு வந்துட்டாங்க, நான் பணியாரம் சுட்டுட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் ஃபுட்டில் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ரொம்ப ஆட் பண்ணவே மாட்டோம். மோஸ்ட்டாக அம்மாவோட வீட்டு கிச்சனில் அது இருக்கவே இருக்காது. நானாவது வேறு நான் ஏதாவது கேக் பண்ணணும் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த மாவில் பார்த்திங்கன்னா நான் அதெல்லாம் போட மாட்டேன், போடவும் இல்லை. ஏன்னா அதுதான் வந்து குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும், சரிங்களா? அதனால எப்போவுமே வீட்டில் வந்து நீங்கள் ரெகுலராக சமைக்கும் போது இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பாவம் என் குழந்தை என் கூட கிச்சனில் இருந்ததுனால அவளுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆயிடுச்சு, ரொம்ப ஹீட்டாக இருக்கனால. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்பவே வந்துட்டு டயர்டாக ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்வெட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு குளியல் போட்டுட்டு வந்தோம், ஏன்னா சென்னையில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவன் தூங்கிட்டான்னா அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய ரூம் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் என்னோட லேசி சண்டே வ்ளாக். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என் கூட கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். டெய்லியும் ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கக்கூட வேலை நம்ம ஒரு நாள் பண்ணலன்னா தப்பு கிடையாது, அதையும் என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங், லவ் யூ ஆல், பாய், தேங்க்யூ.